எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அச்சிய திருதி அன்று என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக்காது பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் அச்சய திருதியை வருது அச்சயம்னாலே பொதுவாகவே வளருதல்னு அர்த்தம் நம்ம அந்த அச்சய திருதியில் என்ன வாங்குகிறோமோ அது வந்து நல்லா வளரும் அதனால தான் எல்லோரும் தங்கத்தை வாங்குகிறாங்க தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்ம தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வந்து வாங்கலாம் மளிகை பொருட்களை வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கலாம் அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் உப்பு இந்த கல்லு உப்பு நம்ம வாங்குறதுனால தங்கத்துக்கு சமமான ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் பார்க்கடல்லருந்து முத முதல்ல தோன்றுறது உப்பு தான் மகாலட்சுமி அம்சம் அதனால் அதையே நீங்கள் வாங்குங்க தங்கம் வாங்க முடியாதவங்க அதையே நீங்கள் வாங்கலாம் அடுத்து அ பச்சரிசி வெல்லம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் இந்த அகத்திக்கீரையை வந்து பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம் அன்றைக்கி தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு அது வந்து புண்ணியம் பெருகி உங்களுக்கு நல்லது நடக்கும் அன்றைக்கு வந்து உணவு தானம் கொடுக்கலாம் தண்ணீர் தானம் கொடுக்கலாம் விசிறி குடை காலணிகள் கொடுக்கலாம் குடிப்பதற்கு மோர் பானகம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் எது வேணால் நம்ம அன்னைக்கு வந்து தானம் கொடுத்தோன்னா அது பல மடங்காக பெருகி வரும் உங்களுக்கு வந்து தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது தங்கம் வாங்கினா நம்ம வீட்டுக்கு தங்கம் பெருகும் மற்றபடி இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வந்து பல மடங்கு பெருகும் உங்களுக்கு வந்து இந்த அச்சய திருதியை வந்து எப்பவும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வர வளர்பிறை திருதியில் வரும் மூணாவது நாள் திருதியை அதுதான் அச்சய திருதி இந்த அச்சய திருதியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது சிவனுக்கு வந்து அன்னபூரணி அன்னமிட்ட நாள் இன்று பாண்டவர்களுக்கு வந்து வனவாசம் போயிருந்தப்போ அவங்க அவங்களுக்கு வந்து அச்சய பாத்திரம் கிடைத்த நாள் இன்று அச்சய திருதியை அதே மாதிரி பாஞ்சாலிக்கு வந்து அந்த துயில் வரைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த துயில் வந்து கிருஷ்ணன் கொடுத்த நாள் வந்து அச்சய திரு அது வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு அவங்களுக்கு வந்து அதுவும் இந்த நாள் தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் வந்து லக்ஷ்மியை வணங்கி பெரும் செல்வத்தை பெற்ற நாள் இந்த அச்சய திருதியை அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கடலை போது மகாலட்சுமி ஐராவதம் கற்பகம் இதெல்லாம் வந்து அன்றைக்கு தான் வந்து அந்த கடலில் வந்து கிடச்சிது பார்க்கடலில் அது அவதரித்த நாட்கள் என்னென்னா இந்த அச்சயத்திருதி அன்று தான் இந்த பார்க்கடலை கடந்தபோது தோன்றிய மகாலட்சுமி தன் நெஞ்சில் வந்து வைத்து கொண்ட நாள் வந்து அச்சயத்திருதி அன்று தான் பிரம்மன் சிருஷ்டி தொழிலை வந்து தொடங்கிய நாள் இன்று பிரளயம் முடிந்து அந்த பிரளயத்தில் மறந்து வந்த அந்த கும்பத்தை அன்றைக்கு தான் சிவபெருமான் வந்து சிருஷ்டியை தொடங்க ஆரம்பிக்க வந்து அவர் அனுமதி கொடுத்த நாள் அன்று தான் இந்த அச்சய திருதி அன்றைக்கு என்ன சிறப்புனா அன்னைக்கு அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பள்ளியை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம் அதுக்கு ஒரு ச வரம் இருக்குது இந்த மாதிரி உனக்கு அச்சய திருதி அன்று உன்னை பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்றைக்கு பாருங்கள் பள்ளி வந்து நீங்க பார்க்கவே முடியாது பள்ளி எங்கேயுமே இருக்காது ஒளிஞ்சுக்கிறோம் போய் எப்படியாவது பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இன்றைக்கு வந்து வெள்ளம் இந்த நெல் அரிசி இந்த மாதிரி வந்து இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அச்சய திருதிய நாள் வந்து ரெண்டு நாள் இருக்கு சனிக்கிழமையும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் இருக்கு சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தொம்போதுலேருந்து இருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இந்த டயத்தை நீங்கள் குறித்து வச்சுட்டு இந்த டயத்தில் நீங்கள் எந்த நேரம்னாலும் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பூஜைகளை வச்சு வணங் வழிபடும்போது உங்களுக்கு செல்வம் அபரிவிதமாக வரும் நீங்கள் எதை நீங்கள் வந்து வாங்கி வச்சாலும் அந்த வந்து நல்லா விருத்தி ஆகும் உங்களுக்கு நீங்கள் தங்கம் தான் வாங்கணும்ல உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் மளிகை சாமான் வாங்கி வச்சால் உங்களுக்கு மளிகை சாமான்னுடைய இது வந்து அதிகமாகும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கலாம் தங்கம் வாங்குவதற்கு உண்டான ஒரு பரிகார சின்னதாக சொல்கிறேன் ஒரு கும்பத்தில் வந்து ஒரு கலசத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி பன்னீர் துளசி பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு உங்கள்கிட்ட எவ் என்ன பொருள் இருக்கோ தங்கம் அதை நல்லா அலசிட்டு அதை போட்டு வச்சுக்கோங்க அதில் இது உங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ இப்போ வாராகி பிடிக்கும்னா வாராகி அம்மனை வணங்குங்க இல்லை எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் அது அவங்க முன்னாடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து உங்கள் பீரோவில் வந்து கொட்டிடாமல் அதை கொட்டாமல் எடுத்து உள்ளே வச்சுடுங்க இந்த வாசனை வந்து அந்த பீரோ ஃபுல்லாக நல்லா நறுமணமாக வீசிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு உண்டான பணமும் சேரும் அதே சமயத்தில் நீங்கள் தங்கமும் வாங்கிடுவீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்